வணக்கம் மாணவர்களே. இயல் 2 திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைவது அறநூல்கள். அப்படின்னாது அதிகமாக இருக்குது. அறநூல்கள்லேயே உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுறது தான் நம்ம படிக்கக்கூடிய திருக்குறள். திருக்குறள் இல்லாத செய்தியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமுமே திருக்குறளில் இருக்கும். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம். அதாவது 7 சொற்கள், மேலே பார்த்திங்கன்னா 4, கீழே 3, மொத்தம் 7 சொற்கள் தான். அதில் மனிதனுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய திருக்குறளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு உண்டு. திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படிங்கிற 3 பிரிவுகளை கொண்டது. இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறளில் 130 அதிகாரத்தில் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்களும் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இந்த திருக்குறளில் 6 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். முதல்ல கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம், அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அதாவது எழுத்துகளுக்கெல்லாம் அடிப்படை அகரம். அதே மாதிரி நம்ம உலகுக்கு வந்து அடிப்படை எதுன்னு சொல்கிறாங்க, கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பொய்யாது போனால் உலகத்து உயிர்களையெல்லாம் பசி துன்புறுத்தும். அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் சரியாக மழை பெய்யணும். இப்போ விவசாயத்துக்கு நம்ம அந்த நேரத்துக்கு தண்ணி தேவை இல்லையா? அது மாதிரி தென்னை மரம், மரம், செடி, கொடி எல்லாத்துக்குமே உரிய நேரத்துக்கு தண்ணீர் தேவைப்படும். அப்படி மழை பெய்யலை அப்படின்னா உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் என்ன வாட்டும்னு சொல்கிறாங்க, பசி வாட்டும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் போனால் அதை கெடுப்பது எதுதான், மழைதான். உரிய காலத்தில் பெய்யாமல் போனாலும் அதை கெடுப்பது மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். இப்போ நமக்கு மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்து காப்பதும் நமக்கு மழைதான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். அதாவது ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்னு இல்லாமல் அது எப்படியாவது முடித்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது யார், பெரியவங்க தான். அதே மாதிரி ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறது சிறியவர். அவங்களால செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் தான் அறிவுடையவங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் மக்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அதாவது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவாள். ஆனால் அதை விட தன்னுடைய பிள்ளையோட மற்றவங்க பேசுகிறாங்க பார்த்திங்களா, அந்த புகழ் பேசுகிறாங்க பார்த்திங்களா, அதுதான் பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அதாவது அன்பே இல்லாதவங்க, தன்னுடைய உள்ளத்தில் அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் தன்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய உடம்பு கூட பிறர்க்கு தான் என்று சொல்வார்கள்.
அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அதாவது நம்முடைய உடல் இருக்குது பார்த்தீங்களா, அது அன்பு இருக்கிறது தான் உண்மையான உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது என்ன பண்ணுது, வெறும் எலும்பும் தோலும் தான் போத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. அதாவது எவன் ஒருவன் பணிவோடும் இனிமையான சொல்லும் பேசுகிறானோ அவன்தான் மிகச்சிறந்த அணி, மற்றது எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. அதாவது இனிய சொல் இருக்குது, இனிமையான சொல்லு நம்மள்கிட்ட இருக்குது, அது இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது, அதாவது தீமையான சொல்லு பேசுறது பழம் இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இப்போ காயும் கனியும் இருந்தால் நம்ம எதை சாப்பிடுவோம், கனியை தான் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி பழம் இருக்கும்போது காயை உண்பது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களே, இந்த திருக்குறள் பாடத்தில் நட்சத்திர குறியீடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு மனப்பாட திருக்குறள், அதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். மீண்டும் ஒரு புதிய பாடத்தோடு சந்திப்போம். நன்றி மாணவர்கள்.